Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சில கார் பத்தி பார்க்க போறோம். எல்லர்க்கும் காலை வணக்கம். நம்ம முதல்ல பார்க்க போற கார் வந்து மாருதி சுசுகி ஆல்டோ தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த காரோட வேரியன்ட் வந்து LXI வேரியன்ட். மாடல் 2010 மாடல். ஓனர் ஒரே ஓனர். வாங்குனீங்க அப்படினா இரண்டாவது ஓனரா இருப்பீங்க. ஃபியூல் வந்து பெட்ரோல் வண்டி தாங்க, டீசல் கிடையாது. அதே போல் டயர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 220,000 சொல்கிறாங்க. அதுலேருந்து ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இந்த வண்டி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வண்டி டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, எந்த ஒரு அடிபாடும் இல்லாமல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வேளை போய் பார்க்குறது இருந்தால் பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்குவாங்க, வண்டி நல்லா இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டாடா ஏசி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல் 2008. ஓனர் வந்து 3 ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 4வது ஓனராக இருப்பீங்க. டயர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 4 டயர் ரீசெண்டாக தாங்க புதுசு பார்த்திருக்காங்க. நாலுமே பெயிண்டிங் ஒர்க் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. வண்டி குவாலிட்டி நல்லாயிருக்கு. இன்சூரன்ஸ் எஃப்சி இந்த வண்டிக்கு கிடையாது. வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் சர்வீஸ் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ப்ரைஸ்னு பார்க்கும்போது 139,000 சொல்கிறாங்க. அதிலேருந்து கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 75,000 கட்டினா வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்க லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்குது. வண்டி வந்து எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது, எந்த ஒரு டச்சப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது இந்த டாடா ஏசியை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். வண்டி அடிபாடு இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு தாங்க, டிசைரு. விடிஐ வேரியன்ட். மாடல் வந்து 2014. ஓனர் வந்து ஒரே ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனராக இருப்பீங்க. 97,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது. டயர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டயரும் ஒரு 75% கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஆப்ஷன்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் எல்லாம் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 560,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஃபைனான்ஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து எந்த ஒரு அடிபாடும் இல்லை, எந்த ஒரு டச்சப்பும் இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி இருக்குது, நல்ல குட் கண்டிஷன், குட் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வண்டி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது அந்த காரை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. வண்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, ரேட்டு கண்டிப்பாக குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுகி 800 தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல் வந்து 1994. இந்த வண்டி வந்து ஒரு 26 ஆகுது. பெட்ரோல் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து அதிகமான கிலோமீட்டரே ஓடிருக்கும். இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் தான் இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது கலர் வந்து ஒயிட் கலர், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து TN தாங்க. ஓனர் வந்து 4 ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 5வது ஓனராக இருப்பீங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது வெறும் 24,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வாங்கி லோக்கலில் ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார் கரெக்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க, ரேட்டு குறைச்சிக்குவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து டாடா இண்டிகா தாங்க பார்த்துட்ருக்கோம். V2LS வேரியண்ட்டு. 2014 மாடல். டீசல் வண்டிங்க. அது 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 150,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் ரீசெண்டாக தான் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. 1 இயருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இந்த வண்டி வந்து டீ போர்டு சரண்டர் வண்டி தான். கலர் வந்து ஒயிட் கலர், யூஎஸ்பி டைப் இருக்குது. ஓனர் வந்து செகண்ட் ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 3வது ஓனராக இருப்பீங்க. எஃப்எம் ரேடியோ இருக்குது. வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு, எந்த ஒரு டச்சப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வருதுங்க இந்த வண்டியில். வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் 150,000 ரூபா. அதுலேருந்து ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது இந்த வண்டி பற்றி டீட்டெயிலாக என்ன விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வண்டி ஓனரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க. போய் பார்க்குறதா இருந்தாலும் வண்டி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வண்டியை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்குவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து டொயோட்டா இனோவா 2.5 வேரியன்ட் மாடல் கார் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2006 டீசல் வண்டி. 217,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் 550,000 ரூபா சொல்கிறாங்க. வண்டி நல்லாயிருக்கு, டீசல் வண்டிங்க. இதோட டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கும்போது யூஎஸ்பி டைப் இருக்குது. அதே போல் ஓனர் வந்து ஃபஸ்ட்டு ஓனர் வாங்கினீங்க அப்படின்னா 2வது ஓனராக இருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தாங்க. ஏஎம் எஃப்எம் ரேடியோ இருக்குது. வண்டியில் எந்த ஒரு அடிபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவில் வருதுங்க. இந்த வண்டியில் எந்த ஒரு டச்சப்பும் கிடையாது, கிராச்சஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வருது, ஏசி இருக்குது, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 550,000 ரூபா. கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்க லொக்கேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது. வண்டி நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது டீட்டெயிலாக இந்த வண்டி பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வண்டியோட ஓனர் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும் எங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. நேரடியாக போய் பார்க்குறதா இருந்தாலும் போய் பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எடுத்துங்க, ரேட்டு குறைச்சிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து டாடா சுமோ தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல் 2004 டீசல் வண்டிங்க. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது எஃப்சி வந்து 2025 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் வந்து சில்வர் கலர். ஓனர் வந்து 3 ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 4வது ஓனராக இருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். வண்டியில் எந்த ஒரு அடிபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2004 மாடல். 130,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இந்த வண்டி பற்றி டீட்டெயிலாக என்னாச்சும் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. போய் பார்க்குறதா இருந்தாலும் வண்டி நேரடியாக போய் பாருங்கள். டயரு பேட்டரி எல்லாம் வண்டியில் எப்படி இருக்குது நேரடியாக போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேட்டு குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டியை எடுத்துக்கோங்க. வண்டி நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டச்சப்பும் இல்லை, நீட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுகி ஆம்னி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியில் எல்பிஜி இருக்குது. 2011 மாடல். 147,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் தாங்க இந்த வண்டி இருக்குது. ஓனர் வந்து 3 ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 4வது ஓனராக இருப்பீங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. டயர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் புதுசாக மாற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு, எந்த ஒரு டச்சப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 190,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது இந்த வண்டி பற்றி டீட்டெயில விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கார் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சேலம் வண்டி தான், சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. தருமபுரியில் இப்போ இருக்குது. டீட்டெயில விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து ஃபோர்டு ஃபிகோ டியூராடருக்கு தாங்க பார்த்துட்ருக்கோம். டைட்டானியம் வேரியண்ட். 2011 மாடல் டீசல் வண்டி. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது யூஎஸ்பி டைப் இருக்குது. ஓனர் வந்து ஃபஸ்ட்டு ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா 2வது ஓனராக இருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். ஏஎம் எஃப்எம் ரேடியோ வருது. வண்டியில் எந்த ஒரு அடிபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வருதுங்க. அதே போல் வந்து இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வருது. ஏபிஎஸ் இருக்குது. லாக் சிஸ்டம் வித் ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்குது. நம்பர் ஆஃப் ஏர்பேக் பார்த்திங்க அப்படின்னா 2 ஏர்பேக் இந்த வண்டியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வண்டியில் எந்த ஒரு டச்சப்போ
அடிபாடு வண்டியே கிடையாது, நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 260,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது டீட்டெயிலாக இந்த வண்டி பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எதனா விசாரிக்கணும்னா விசாரிச்சுக்கலாம். நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ரேட்டு கண்டிப்பாக குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.